முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் 12,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 3 மணி அளவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணையானது டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், இதன் மூலம் எவ்வளவு விவசாயிகள் பயனடைய இருக்காங்க? சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை வந்து கடந்த ஆண்டு உரிய தேதியான June 12 வந்து டெல்டா பாசனத்திற்கு வந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. அப்பொழுது அணையினுடைய நீர்மட்டம் குறைவாக இருந்ததனால் வந்து உரிய தேதியில் திறக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கடந்த 10-12 நாட்களாக வந்து கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டு கடந்த 12 நாட்களாக தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட காவிரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதனால் வந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்று வந்து மேட்டூர் அணை மொத்தம் உள்ள 120 அடியில் 100 அடியை வந்து நேற்று எட்டியது. அதனைத் தொடர்ந்து இன்று ஒரே நாளில் வந்து சுமார் 8 அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை இரவுக்குள் அல்லது நாளை மறுநாள் வந்து முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் நிலை இருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது இந்த மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீரினை வந்து உரிய முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் வந்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்படி வந்து இன்று மாலை 3 மணிக்கு வந்து மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வந்து திறந்து வைத்திருக்கிறார். இந்த தண்ணீரானது வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு வந்து பயன்பட இருக்கிறது. அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர பகுதியில் இருப்பவர்கள், தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும், அதே போல ஆடு மாடுகளை எல்லாம் போன்றவற்றை கால்நடைகளை வந்து ஆற்றங்கரை ஓரம் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லக்கூடாது போன்ற பல்வேறு எச்சரிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் வந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே துப்போகம் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தில் குறுவை சம்பாவிற்கு வந்து மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாத ஒரு சூழலில் தற்பொழுது சம்பா மற்றும் சாலடி விவசாயத்திற்கு வந்து இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது. வழக்கமாக திறக்க வேண்டிய தேதியில் வந்து திறந்திருந்தால் சுமார் 16 லட்சம் ஏக்கர் தண்ணீர் வந்து 16 லட்சம் ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் வந்து பயனடைந்திருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த காலதாமதமாக திறக்கக்கூடிய காரணத்தினால் வந்து சம்பா, குறிப்பாக சம்பா விவசாயம் ஒரு 13 லட்சம் ஏக்கர் அளவில் வந்து பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய காரணத்தினால், அதாவது 1 லட்சம் கனஅடிக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் வந்து அணை முழு கொள்ளளவை எட்டும் பொழுது மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் பகுதி வெளியாக வந்து உபரி நீரும் வந்து வெளியேற்ற இருக்கிறார்கள். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல்.